Assalamualaikum, welcome to Just For You JFU. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான சிம்பிளான குழம்பு ரெசிபி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு பூண்டு குழம்பு. ஸோ இந்த பூண்டு குழம்பு பார்த்தீங்கன்னா வந்துட்டு உடம்புக்கு வந்துட்டு ரொம்ப நல்லது. ஸோ இந்த குழம்பு செய்யறதுக்கு என்னென்ன தேவை, எப்படி செய்யணுன்றதை பார்க்கலாம். ஸோ பூண்டு பல்லு வந்து ஒரு 30 பல் பெரிய பல் எடுத்திருக்கேன். நான் வந்து மலைப்பூண்டு எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து சின்ன பூண்டாக கிடச்சிச்சின்னா இன்னும் டபுள் பண்ணிக்கோங்க. பூண்டு நிறைய போடுற அளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ரெண்டு மீடியம் சைஸ்டு வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன். தக்காளி ஒரு 8 மீடியம் சைஸ்டு தக்காளியாக இருந்துச்சுன்னா சரியாக இருக்கும். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா புளி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன எலுமிச்சை சைஸு தண்ணியில் போட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு வானலில் நல்லெண்ணெயாக இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. ஸோ நல்லெண்ணெயை வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதும் நம்ம பூண்டு எடுத்து வச்சுருக்காலே அந்த பூண்டை வந்து இந்த எண்ணெயில் வந்துட்டு நல்லா வந்து வதக்கணும். பூண்டு வந்து ஒரு கோல்டன் கலர் வர வரைக்கும் நம்ம அதை வதக்கி அதை வந்து நம்ம தனியாக எடுக்க போகிறோம். ஸோ இப்போ வந்துட்டு நல்லா பூண்டு வறுபட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நமக்கு கோல்டன் வந்துருச்சு. இப்போ ஃபுல்லாக கோல்டன் வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். ஸோ வறுத்துருச்சு. நெக்ஸ்ட்டு தக்காளியை கட் பண்ணி எடுத்துகிட்டு மிக்சர் ஜாரில் போட்டாச்சு. அது கூடவே இந்த பூண்டையும் போட்டுக்கலாம். இதை வந்து நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஸோ அந்த பூண்டை மட்டும் போட்டுக்கோங்க, அந்த பூண்டில் இருக்க எண்ணெயை தனியாக வச்சுக்கோங்க. ஸோ ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதிலே வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ண போகிறோம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு குழம்புக்கு தேவையான அளவுக்கு இதை ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி புளி கரைசல் நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து நல்லா கரைச்சி வடிகட்டி இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கூடவே இதுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. லம்ஸ் இல்லாத அளவுக்கு சும்மா ஒரு கரை கரைச்சிக்கோங்க. கரைச்சிட்டு இந்த குழம்பு தனியாக வச்சுக்கோங்க. நான் வந்து இப்போ மண் சட்டியில் வைக்க போகிறேன். ஸோ மண் சட்டியை இந்த பூண்டு வறுத்தோம் இல்லையா அந்த எண்ணெயை ஊற்றிக்கோங்க. எக்ஸ்ட்ராவாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம நீளமாக நறுக்கி வச்சுருக்க அந்த வெங்காயத்தையும் இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்துட்டு நல்லா வதங்கி வரணும். ஸோ அதை அப்படியே விட்டுருங்க. நம்ம முட்டையை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இதில் போடுறதுக்கு. இதுக்கு சைட் டிஷ் வந்து பெஸ்ட்டு முட்டையும் அப்பளமும் தான். ஸோ வந்துட்டு முட்டையை வந்துட்டு வேக வச்சு இந்த மாதிரி ஒரு கீரல் போட்டுக்கோங்க. எல்லா முட்டையிலையும் ஒரு 3 கீரல் போட்டுக்கிட்டிங்கன்னா அந்த குழம்புல போடுறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து வெங்காயம் வந்துட்டு நல்லா வதங்கிருச்சு. இதுக்கு கூடவே வந்துட்டு நம்ம 2 டீஸ்பூன் அளவுக்கு வடகம் சேர்த்துக்கலாம். வெங்காய வடகம் சொல்லுவாங்களே, அந்த வடகம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க ஒரு 2 நிமிஷத்துக்கு. அடுத்ததான் அந்த குழம்பை கரைசலை எடுத்து இதில் ஊற்றிடுங்க. இந்த குழம்பு கரைசலை ஊற்றுறப்பயே நம்ம முட்டையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். அந்த வேக வச்ச முட்டையை தோல் உரிச்சிட்டு கீரல் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கீரல் போட்ட முட்டையை சேர்த்துருங்க. இப்போ குழம்பில் வந்துட்டு பச்சை வாசனை, அந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகணும். அது வரைக்கும் இது வந்து நம்ம நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். ஸோ வந்துட்டு மூடி போட்டு நல்லா கொதிக்க வைங்க. ஒரு 5 நிமிஷத்தில் நல்லா இந்த மாதிரி கொதி வந்துடும். ஸோ அந்த மாதிரி நல்லா கொதி வந்து அந்த பச்சை வாடை போனோடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம மண் சட்டியில் வச்சுருக்கிறதுனால அடுப்பை ஆஃப் பண்ணினாலும் நமக்கு வந்து கொதி வந்துக்கிட்டே தான் இருக்கும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், அடுப்பை ஆஃப் பண்ணியும் வந்துட்டு இந்த மண் சட்டியில் கொதி வந்துக்கிட்டு தான் இருக்கும் ஒரு 5 நிமிஷத்துக்கு. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான டேஸ்டியான பூண்டு குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நீங்கள் ரைஸ், இட்லி, தோசை எதுக்கு வேணால் வந்துட்டு தொட்டுக்கலாம். இதுக்கு முட்டையும் அப்பளமும் தான் வந்து பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக அந்த பூண்டு குழம்பு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். தேங்க்யூ, பாய்.